வணக்கமுங்க. இந்த காணொலியில் விதைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விதைகள் பார்த்தீங்கன்னா இந்த பையில் தானுங்க வந்துச்சு. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 8 வகையான விதைகள் வந்து இவங்கக்கிட்ட வாங்கி ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை, அப்புறம் கனகாம்பரம் விதை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகத்தி விதை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம செடி அவரைன்னு ஒரு விதை இருக்குதுங்க, அது வாங்குச்சுங்க. அப்புறம் நெய் மிளகா, அப்புறம் சங்கு புஷ்பம், அந்த அடுக்கு சங்கு புஷ்பம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இருந்துச்சுங்க. அப்படின்னு சொல்லி இவங்கக்கிட்ட கொஞ்சம் வாங்குவாங்க. ஒரு 9 வகையான விதைகள் வந்து வாங்கியிருக்குதுங்க. அது ஒன்று ஒன்று எப்படி இருக்குன்னு முதல் பார்க்கலாங்க. முதல் பார்த்திங்கன்னா செடி அவரை, விதைகள் நல்லா தரமாக தாங்க இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நெய் மிளகாய், இது வந்து சிகப்பு. நெய் மிளகாயில் பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சள் நெய் மிளகாவும் இருக்குதுங்க, சிகப்பு நெய் மிளகாவும் இருக்குது. நானும் நெய் மிளகாய் 2-3 இடத்துல வந்து வாங்கி போட்டு முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் வரல. சரி, இந்த முறை வாங்கி பார்க்கலாம், போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டும் இது ஒன்று வாங்கியிருக்குதுங்க. நெய் மிளகாவோட விதை பார்த்திங்கன்னா 50 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அவரோட நம்பர் அப்புறம் மற்ற விவரங்களை எல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போய் பார்த்துக்கோங்க. நெய் மிளகாவினுடைய விதை பார்த்திங்கன்னா இப்படி மிளகாயினுடைய விதை போல தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் குழம்புல போட்டோம்னா நல்லா நெய் வாசம் வருங்க. குழம்புலேயே குழம்பு சாம்பார் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். மற்ற மிளகாய் போல் இதை பயன்படுத்த முடியாது, அவ்வளவுதாங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் சிகப்பு அகத்தி விதைங்க. அகத்தியில் 2 வகை இருக்குதுங்க, ஒன்று வெள்ளகத்தி, இன்னொன்று சிகப்பகத்தி. சிகப்பகத்தியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இது குட்டையாக கொஞ்சம் குட்டானமாக வளருமுங்க. வெள்ளகத்தின்னு பார்த்தோம்னு சொன்னால் அது நல்லா பெருசாக மரமாட்ட நெடு நெடுன்னு வளருமுங்க. இதுக்கு விதை பார்த்திங்கன்னா நிறையாவே கொடுத்துருக்குறாங்க, நல்லாவும் இருக்குதுங்க. அடுத்தது கீரை விதைங்க. இது நான் விதைக்கிறப்ப உங்களுக்கு காட்டுறேங்க. இது பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதைங்க. சூரியகாந்தி விதை பார்த்திங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது சூரியகாந்தி பூவுக்கு. அது பார்த்திங்கன்னா காத்தால் சூரியன் உதிக்கும் பொழுது கிழக்கு திசை நோக்கி இருக்கும், சூரியன் மறையும் பொழுது மேற்கு திசை நோக்கி மறையும். அந்த செடி வளர்த்தி உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் சங்குப்பூவினுடைய விதை. இது ரொம்ப கொஞ்சம் நிறையாவே இருந்ததுங்க, நல்லாவும் இருக்குது. இந்த செடிகள்லாம் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த காணொலியில் வந்து பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் கனகாமரமும் வெள்ளை கத்திரிக்காய் கீரை விதை, இது மூணும் நான் போடும் பொழுது அது காணொலியை எடுத்து உங்களுக்கு போடுறேங்க. இந்த காணொலியை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு பகிருங்க. இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.